ஓம் சாந்தி. 1/6/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகமும் ஈஸ்வரிய குடும்பமாகும். அதனால்தான் நீங்கள் தாய் தந்தையாக இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களது குழந்தைகள் என்று மகிமை பாடுகின்றனர். இப்போது நீங்கள் நடைமுறையில் இறை குடும்பத்தினர்களாக ஆகியிருக்கிறீர்கள். கேள்வி: தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு முழு ஆக்தி அடைவதற்கான எளிய விதி என்ன? பதில்: சங்கம யுகத்தில் சிவ பாபாவை தனது வாரிசாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உடல், மனம், பொருளால் பலியாகி விடும்போது 21 பிறவிகளுக்கு முழு ஆர்த்தி பலனாக கிடைத்துவிடும். எந்த குழந்தைகள் சங்கமத்தில் தனது பழையவை அனைத்தையும் இன்சோர் செய்கிறார்களோ, காப்பீடு செய்கிறார்களோ, அதற்கு கைமாறாக நான் 21 பிறவிகள் வரை கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகின்றார். பாடல்: கண் பார்வை இல்லாதவர்களுக்கு வழி காண்பியுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். பக்தர்கள் பகவானை அழைக்கின்றனர். பகவானை முழுமையாக அறியாத காரணத்தால் மனிதர்கள் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கின்றனர், பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கடினமாக உழைக்கின்றனர். எப்போது பக்தி ஆரம்பமானதோ அப்போதிலிருந்தே ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். பாரதத்தில்தான் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. அதுதான் சொர்க்கம், சத்தியமான கண்டம் என்று கூறப்படுகிறது. சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். அனைத்து பக்தர்களில் பகவான் அவசியம் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். அனைவரும் கண் பார்வையற்றவர்களாக இருக்கின்றனர், அதாவது ஞானக்கண் இல்லாதவர்களாக இருக்கின்றனர். தெய்வீக கண் என்றால் ஞானம் என்ற மூன்றாவது கண் காண்பிக்கப்படுகிறது. உண்மையில் ஞானம் என்ற மூன்றாவது கண் பிராமணர்களாகி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தந்தை மற்றும் தந்தையின் படைப்புகளை பற்றிய முதல் இடை கடையை அறிந்து கொள்கிறீர்கள். பாபா சொல்கிறார், இந்த நேரத்தில் அனைவரிடத்திலும் தேக அகங்காரம் அல்லது 5 விகாரங்கள் உள்ளன. அதனால்தான் கார் இருளில் இருக்கின்றனர். குழந்தைகளாகிய உங்களிடத்தில் ஒளி இருக்கிறது. முன்பு நீங்கள் அனைவரும் கூட அஞ்ஞானத்தில் இருந்தீர்கள். ஞான கண்மை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞானம் எனும் இருள் நீங்கிவிட்டது. யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரிகளாக ஆகிவிட்டனர். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பாபா ஆவார். பிரம்மா விஷ்ணு சங்கருக்கும் அவர்களுக்கும் அவரவருக்கென்ற நாடகத்தில் பாகம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவருக்கான சுகம் துக்கத்துடைய பாகம் என்பது பதிவாகி இருக்கிறது. நாம் இப்பொழுது சிவ பாபாவின் வாரிசாக ஆகியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. சிவ பாபா நம்மை சொர்க்கவாசியாக ஆக்கியிருந்தார். அதனால்தான் அவரை அனைவரும் நினைவு செய்கின்றனர். சாதுக்களும் சாதனை செய்கின்றனர். ஏனெனில் இங்கு அதிக அளவு துக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நிர்வாண தாமம் செல்ல விரும்புகின்றனர். ஆத்மா பரமாத்மாவிடம் சென்று ஐக்கியமாகிவிடும் அல்லது ஆத்மாதான் பரமாத்மா என்று புரிந்து கொள்வது தவறான விஷயமாகும். பாபா சொல்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு தேவதா குலத்திற்கு வருவீர்கள். பிறகு 84 பிறவி எழுப்பீர்கள். இந்த விஷயங்களை
இப்பொழுதுதான் பாபா குழந்தைகளுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். முதன் முதலில் தந்தையினுடையவராக ஆக வேண்டும். மற்ற இடங்களில் குருக்களிடத்தில் செல்கின்றனர், அவர்களுடையவர்களாக ஆகின்றனர், அதாவது அவரை தன்னுடைய குருவாக ஆக்கிக் கொள்கின்றனர். ஆனால் இங்கிருப்பதோ அந்த எல்லையற்ற தந்தை. தந்தை குழந்தைகளுக்கு தனது ஆஸ்தியை கொடுப்பார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது பண்டமாற்றம் செய்யுங்கள், எக்ஸ்சேஞ்ச் செய்யுங்கள். உங்களது சோழி போன்ற அனைத்தையும் என்னுடையது, என்னுடைய அனைத்தும் உங்களுடையது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சோழிக்கு சமமான பொருட்கள் அனைத்தும் என்னுடையது, என்னுடைய அனைத்தும் உங்களுடையது. இப்படி பண்டமாற்றம் செய்யுங்கள். இந்த நேரத்தில் தேக சகிதமாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் உங்களது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மையாக்கி விடுவேன். மேலும் ராஜ்ய பதவியும் கொடுப்பேன். உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றை நீங்கள் பலியாக்கிவிட்டால் ஜீவன் முக்தி கிடைக்கும். எனது வழிப்படி நடந்தால் போதும். மாயை அடிக்கடி போரில் வீழ்த்தும். ஆகவே எச்சரிக்கையுடன் இருங்கள். எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்படி நடந்தால் சிரேஷ்டமாக ஆவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் தூய்மையாக்குவதற்காக தேகம் உட்பட என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அதை தந்தையிடம் அர்ப்பணித்து அவரது ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். தாய் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தன்னை தகுதியானவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தகுதியானவராக ஆவதற்கு முக்கியமாக தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். வரதானம். நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் மூலமாக கர்மயோகி ஆவதற்கான வரதானத்தை பெற்றுவிடக்கூடிய மாஸ்டர் வரமளிக்கும் வள்ளல் ஆவீர்களாக. விளக்கம். ஏதாவது ஒரு பொருள் சாக்காரத்தில் பார்க்கப்படும் பொழுது அது சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே நிமித்தமாக ஆகியிருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களின் சேவை, தியாகம், சிநேகம், அனைவரின் ஒத்துழைப்பு தன்மையின் நடைமுறை செயலை பார்த்து என்ன பிரேரணை கிடைக்கிறதோ அதுவே வரதானமாக ஆகிவிடுகிறது. நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் கர்மம் செய்கையில் அவர்களிடம் இந்த குணங்களின் தாரணையை நீங்கள் பார்க்கும்போது எளிதாக கர்மயோகியாவது ஒரு வரதானம் போல் கிடைத்து விடுகிறது. யார் இத்தகைய வரதானங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் சுயம் தாங்களும் மாஸ்டர் வரதாத்தா ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன். பெயரில் ஆதாரத்தில், அதாவது புகழ் பெறும் நோக்கத்தில் சேவை செய்வது என்றால் உயர்ந்த பதவி பெறுவதில் தன் பெயரை கடைசியில் கொண்டு விடுவதாகும். பெயர் புகையின் ஆதாரத்தில் சேவை செய்வதென்றால் உயர்ந்த பதவி பெறுவதில் தன்னுடைய பெயரை, அதாவது அந்த பட்டியலில் கடைசியில் கொண்டு விடுவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.